என்ன வேண்டாம் சொல்றேன் சொல்லிட்டு நீ வேணுங்கற ஆளோட சந்தோஷமா இருந்துருவியா அப்ப நான் என்ன மடையனா இழிச்சவனா அவள அழ வைக்கணும் பாருனு சொல்லி அழ வைக்கணும் ரஜினி அவள கதற கதற அழ வைக்கணும் அது எப்படி பாஸ்கர் எப்படி அவங்கள அழ வைக்கிறது நான் வாழணும் ரஞ்சினி நான் அவங்க முன்னாடி நல்லா வாழணும் சந்தோஷமா இருக்கணும் சிரிக்கணும் அதை பார்த்து அவன் மனசு அப்படியே புழுங்கி சாவணும் ஹே ஹே பொண்டாட்டு நான் நான் யாரு இதான் என் நிலைமையா எல்லாரும் முன்னாடியும் கெட் அவுட் சொன்ன கேண்டி இத பாரு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தாத ஒரு செகண்ட்ல எல்லாரும் முன்னாடி சொன்னீங்க கேம் படிப்பு கேம் பர்சனாலிட்டி எல்லாத்தையும் இப்படி இப்படி உடச்சிட்டே ஒரு செகண்ட்ல ஏய் ஏய் ரஞ்சினி நான் என்ன ஜீரோவா இல்ல பாஸ்கர் சொல்லு உங்ககிட்ட யார் அப்படி சொன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நாம அவங்களை பழி வாங்கணும் யார என்னோட பொண்டாட்டியும் என்னோட புருஷனையும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தேவையில்லாம் அப்படி உதறிட்டு பாடுவாங்க நாம இப்படி ஐ மீன் நான் இப்படி தண்ணி அடிச்சு புலம்பிட்டு கிடக்கணுமா இன்னும் உன் புருஷன் மலேசியாலயோ சிங்கப்பூர்லயோ இன்டர்நேஷனல் லெவலில் யாரையோட செட்டில் ஆயிருப்பான் ஐம் சாரி ஆனால் ஏன் பொண்டாட்டி இங்க லோக்கல்ல அவர் ரேஞ்சுக்கு சிரிச்சு சிரிச்சு ஹாஸ்பிட்டலில் பேசிட்டு இருக்கா பழி வாங்கணும் பழி டோன்ட் வரி பாஸ்கர் நீ நீ எனக்கு ஆதரவா இருப்பியா நான் மட்டும் இதுக்கு தனியா கஷ்டப்படணும் நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பல்ல இருப்பேன் உன் வார்த்தையை நம்பலாமா கண்டிப்பா நம்பலாம் அது போதும் இப்பயே ரொம்ப குடிச்சிட்டேங்க நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் குடிக்காதீங்க நான் குடிக்கல ரஞ்சினி ஏய் ஏ ரஞ்சினி எக்ஸ்கியூஸ் மீ உங்க அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க அப்படியா சுத்தி வாங்க உங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்களா பாக்கலையா நான் எப்படி போய் அம்மாவை பார்ப்பேன் அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு புரியுது ஆனா பார்க்காம எப்படி இருக்க முடியும் போங்க இங்க வந்தா நீ தூங்கிட்டு இருந்த
டாக்டர் வேற உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அத வீடு வரைக்கும் போயிருக்காங்க. நல்லா இருக்க இல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கா. அம்மா அம்மா, நீ உன்ன கவலைப்படாதுமா, ஆர்த்தி நல்லா இருக்கா. நர்ஸ், இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், இப்போ யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன். ஓகே, பார்த்துக்கோங்க, நான் வரேன். கவலைப்படாதம்மா.
அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ சாகிற அளவுக்கு ஒண்ணு ஆக இல்லம்மா. உங்களுக்கு என்ன தெரியும்? யாரு தேக கல்யாணம் என்னால நின்று போச்சு. எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உங்களை போய் பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்ல. என்னால உயிருக்கு உயிரா இருந்தேன். நீ கொளுத்த வேண்டியது ஒண்ணு இல்லம்மா, என் மகனே இல்ல அவன பெத்த பாவத்துக்காக என்ன கொளுத்துமா? என்ன கொளுத்து? நீ எதுக்காகமா தண்டனையை தேடிக்கணும்? வேண்டாம்மா அம்மாடி, வேண்டாம். மறுபடியும் நீ தப்பு பண்ணக்கூடாதுமா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்மா. எல்லாம் மாறும்மா, எல்லா நிலைமையும் மாறும்மா, மாறும். எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கும்மா. நல்ல பொண்ணுமா நீ, அழக்கூடாதுமா, தைரியமா இரு. கண்ணா அழாதரா, கண்ணை தொடச்சுக்கம்மா, கண்ணை தொடச்சுக்க. அம்மா வயசுல மூத்தமா நான் சொல்றேன், உன் காலை பிடிச்சு கேக்குறம்மா, இந்த தப்ப இன்னொரு தடவை பண்ணாதம்மா. என்ன உன் அப்பா ஸ்தானத்துல நினைச்சுக்கம்மா, உன் அப்பா ஸ்தானத்துல நினைச்சுக்க. கொஞ்ச காலம் பொறும்மா, அதுக்கப்புறம் உனக்கு என்ன இஷ்டமோ அதுபடி செய். அழாதர கண்ணு, அழாத போமா, போ போய் குளிமா, போ. என்ன மண்ணல வாசனை வருது, என்னமா ஈரமா இருக்கு? தோண்டோ மண்ணனே ஊத்தி கொளுத்திக்கிட்டு சாக பார்த்தேன். ஐயோ அடி பாய் பொண்ணே, ஏன் இப்படி பண்ண? கூண்டோட எங்களை எல்லாம் அனுப்பலான்னு பாத்தியா? கடவுளே, ஏதாவது ஒண்ணு ஆகிருந்தா நாங்களும் உன்னோட சேர்ந்து கொளுத்திக்கிட்டு சாக வேண்டியதா. என்ன புது மருமகளை கொஞ்சறீங்களா? இவ இந்த வீட்டுல இருக்கிறது பூனை மடியில கட்டிட்டு இருக்கிற மாதிரிதான். இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்து இங்கே அவளை காப்பாத்திட்டீங்க. நாம இல்லாத நேரத்துல பண்ணிக்கிட்டா என்ன பண்ண முடியும்? ஒட்டுமொத்தமா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். ஏய் வளரத, வாய மூடு. சமய சந்தர்ப்பத்திலேயே பேசிட்டு நான் ஒண்ணும் வளரல, சரியா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த போலீஸ்கார என்ன சொல்லிட்டு போனா மறந்துட்டியா? இத பாரியா, முதல்ல அவளை இங்க இருந்து அனுப்புற வழிய பாரு. இவ பாட்டுக்கு எரிக்கிறேன் தொங்க ஏதாவது பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டா யார் மாட்டின் முடிக்கிறது? சோ யாரும் என்னமோ இத பத்தி திருப்பி திருப்பி பேச வேணாம். இந்த பொண்ணு இனிமே இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணாது. என்னம்மா ரஜேஷ், நான் சொல்றத கேளு. இது நமக்கு பழகி போன இடம், ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த இடம் புதுசு. குளிக்க மறைவான இடம் கூட கிடையாது. இந்த பொண்ணுக்காவது நம்ம வேற வீடு பார்த்தாகணும். அது சரிண்ணே, அட்வான்ஸ்க்கு எங்கே போறது? அட்வான்ஸ் தானே, சேட்டு கை கால விழுந்து நம்ம ஆட்டோ வடமான வச்சு பணம் போரட்டுவோம். யோ என்னைய நம்ம ஆட்டோ போய் சுமார். டேய் கொஞ்சம் சுமாரான வீடாவது பாப்பாவா, வா என் கூட வா. யோ நில்லியா, யோ ஆர்த்தி, இந்த வீடு உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். நம்ம நாளைக்கே வேற வீட்டுக்கு போயிடலாமா? அம்மா அவ மனசு ரொம்ப குழம்பி போயிருக்காமா. இந்த நிலைமையில அவளை தனியா விடுறது தப்புமா? கொஞ்சம் அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்குமா? நீ போட, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கப்பா, போட. ஆர்த்தி முதல்ல வாமா குளிக்கலாம். வாமா இந்தாங்க.
தாத்தா சொன்ன மாதிரியே எல்லாம் கரெக்டாக எழுதிட்டியே. நல்லா படிக்கிறேம்மா நீ. ஆர்த்தி, ஆர்த்தி, எங்க காணோம் ஆர்த்தி? ஆர்த்தி, எங்க போயிருப்பான் ஆர்த்தி?